மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் தனிநபர் விசாரணை ஆணையத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தமிழக அரசு நியமித்தது. சசிகலா தரப்பு மற்றும் அவரது உறவினர்கள் ஜெயலலிதா அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் என 110 பேரிடம் ஆணையம் இதுவரை விசாரணை நடத்தியுள்ளது. விசாரணையை முழுமையாக நிறைவு செய்யும் பொருட்டு இந்த ஆணையத்திற்கு 2 முறை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டது. விசாரணையின் போது பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் மேலும் பலரிடம் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் 4 மாதம் கால அவகாசம் கோரி விசாரணை ஆணையத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு 3வது முறையாக ஆணையத்தின் கால அவகாசத்தை 4 மாதத்திற்கு நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.